ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் எஸ்ஆர்கேமதன். எல்லாருமே தூத்துக்குடினா பொரிச்ச போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனிபா ஹோட்டலுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொரிச்ச போட்டா கிடையாது, ஃபாட்டா புரோட்டா, அதாவது நைஸ் ரொட்டி வந்து நைஸாக இருக்கும், கல்லை போட்டு எடுத்துருவாங்க. ஸோ இந்த போட்டாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேங்க இங்கே சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மற்ற கடை சால்னா கூட இங்கே மூணு சால்னா கொடுப்பாங்க. அண்ட் உண்மையிலே மூணுமே வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அந்த பக்கம் போகிறப்போ நீங்கள் உண்மையிலே சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான ஹோட்டல் அப்படின்னா இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் சிவன் கோயிலுக்கு ஹெய்த்து ஸ்ட்ரீட்டுங்க. ஸோ அந்த சைடு போனால் சிவன் கோயில், இந்த சைடு வந்து ஹனிபா ஹோட்டல். ஸோ கண்டிப்பாக சிவன் கோயில் கிட்ட போனீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலை மறக்காமல் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அதாவது இட்லி பூமா இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஸோ புரோட்டா இங்கே உண்மையிலே அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப நேசாகவும் இல்லாமல் ஸோ ரொம்ப மீடியமாக நீட்டாக இருக்கும். அண்ட் குழம்பு பார்த்தீங்கன்னா மூணு விதமான குழம்புங்க, ஸோ உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் சிக்கன் லெக்கும் அவங்க வைக்கிறாங்க, சிக்கன் ஃப்ரையும் அவங்க பண்ணிக்கிறாங்க, உண்மையிலே ரெண்டுமே வேறு லெவலுங்க. டேஸ்ட்டு அடிச்சிக்க வழியே இல்லை, வேறு லெவலில் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் உண்மையிலே நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா மன திருப்தியாக இருக்கும், உண்மையிலே வேறு லெவலில் வேறு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்ற ஒரு மன திருப்தி அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே பொரிச்ச போட்டா கிடையாது. ஸோ தூத்துக்குடினா பொரிச்ச போட்டா மட்டும் நினைக்காதீங்க, இப்படியும் ஒரு கடை இருக்குது. ஸோ இங்கேயும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஹனிபா ஹோட்டலில் யாருமே மறக்காதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இங்கே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃப்ரெண்டு தான் சரி ஹனிபா ஹோட்டல் போகலான்னு சொன்னோம்னா சரி நம்ம தான் வீடியோ எடுத்து போடுறோம், ஸோ இதையும் எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் வந்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹனிபா ஹோட்டலில் மறக்காதீங்க, கண்டிப்பாக இந்த பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்களே ப்ரோட்டா பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு முடிச்சுட்டு இது பண்ணுங்கள். அண்ட் அந்த மூணு குழம்புல வித்தியாசமான குழம்பு நான் ஊற்றி காட்டியிருக்கேன், ஸோ நீங்களே பாருங்கள். ஒன்று எல்லோ கலரில் இருக்கும், இது வந்து காரச்சால்னா, ஸோ ஓகேங்களா? ஸோ நல்லா பெப்பர் போட்டு நான் தூக்கலாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழி சொல்ல மாதிரி, ஸோ இதுவும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ மூணுமே கலந்து அடித்தா வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், ஓகேங்களா? நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம், பாய்.